வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 27/6/2022. இன்றைக்கு மேல்நோக்கு நாள் ஜூன் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம் ஆணி மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தசி முழுவதும் இருக்கிறது. குறை நட்சத்திரம் இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான முனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான முனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மாத சிவராத்திரி, சிதம்பரம் ஆவுடையார் கோவில் தலங்களிலே ஸ்ரீ சிவபெருமான் உற்சவ ஆரம்பம், சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம், உலக நீரிழிவு நோய் தினம் இன்றைக்கு சுபமூர்த்த நாளாக இருக்கிறது. நள்ளிரவு காலை 6:37 வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். திங்கட்கிழமை ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமாக இருக்குன்னா சுவாதி மற்றும் விசா நட்சத்திரர்களுக்கு ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, பாராட்டு புகழ் கூடும், பெருமைகள் கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். சிறுதானியம் நவதானியம் அரிசின வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அன்பான ரிஷப ராசினிகளே, ஓய்வுக்காக காத்துக்கொண்டிருந்தீர்கள், மன அமைதிக்கான சூழல் ஏற்பட காத்திருக்கிறது. கோவில் திருப்பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். தியானம் யோகா போன்றவற்றிலே சிறப்பான பணியாற்ற கடமைப்பட்டு உள்ளீர்கள். தகவல்கள் தினவரவு கூட்டும், குடும்ப உறவுகள் சீராகும். போக்குவரத்தால் பயன் பல பெறலாம். ஆண்பான மிதனம் ராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், நட்பு வலை விரியும், நட்பு ஒட்டாரம் விரியும். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சுபகாரியங்களுக்கு சென்று வருவீர்கள். அன்பான கடகம் ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் ஒரு முன்னேற்றம் காணலாம். பணம் கொடுக்கல் வாங்கலை கூடுதல் கவனம் தேவை. விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான சிம்ம ராசினிகளே, சிரமங்கள் சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், தப்பித்துக் கொள்வீர்கள். காரியங்கள் சிறப்பாக நடக்க காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலை மகிழ்ச்சியின் மறைமையின் அமையலாம். வங்கி சார்ந்த வகையிலே நோட்டுகள் வாங்கும் பொழுதும் பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் விழிப்போடு செயல்பட வேண்டும். கொடுக்க வாங்கலை கூடுதல் கவனம் தேவை. கூட்டு தொல்லை குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவரில் மாற்றங்களை காணலாம், முன்னேற்றங்களை காணலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான துரராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், பாக்கியில் வசூலாகும். அலுவலகத்திலே விழிப்போடு செயல்பட வேண்டும். மறைமுக பிரச்சனை ஏற்படலாம், மறைமுக தொந்தரவுகள் ஏற்படலாம். பகை உணர்வை மாற்றிக்கொள்ளுங்கள். இரவு நேர பணியாளர்கள் குறிப்பாக நெருப்பு மின்சாரம் உள்ளிட்ட விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, எதிலும் கவனம் தேவை, எப்பொழுதும் கவனம் தேவை. போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். இருந்தாலும் அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பேச்சு நிதானம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், சூடாக பேச வேண்டாம். அன்பாக பேசினால் பலகாரங்களை சாதிக்கலாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மகரம் ராசினிகளே, எதிர்ப்புகள் வருவது போல் தோன்றினாலும் ஏமாற்றம் வருவது போல் தோன்றினாலும் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். சிறுதானியம் நவதானியம் அரிசின வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். தங்கமலி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். தொழில் வாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, உதவிகள் தாராளமாக தோன்றிருக்கும். நேசக்கரம் நீட்டிவீர்கள், பாசக்கரம் நீட்டிவீர்கள். உதவி என்று வந்தவருக்கு உடனே செய்ய காத்திருக்கிறீர்கள். தகவல் பரிமாண சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உற்ற